மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நாம் பொதுத்தமிழ் பாடப்பகுதியில் இன்று ஆகுபெயர் குறித்து பார்க்கலாம் நிச்சயமாக பொதுத்தமிழ் பாடப்பகுதியில் ஆகுபெயர் குறித்த கேள்வி இடம்பெறுவது வழக்கமான ஒன்றுதான் அப்போ ஆகுபெயரின் வகையில் குறித்து நாம் பார்க்கலாம் மேலும் பார்த்தவுடன் அது ஆகுபெயரா அல்லவா என்று கண்டறியலாம் அதே போல் ஆகுபெயர் எது என்று கேட்டாலும் அதை அந்த தொடரை நாம் கண்டறியலாம் ரொம்ப எளிமையான இரண்டு மூன்று விதிகளை நாம் பின்பற்றினாலே போதுமானது சரி முதலில் ஆகுபெயர் என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம் பொதுவாக நம் பேச்சு வழக்கிலேயே நிறைய முறை நாம் ஆகுபெயரை பயன்படுத்தி கொள்கிறோம் பார்த்துங்க நம்ம பேருந்தில் செல்லும் பொழுது பார்க்கலாம் ஒரு வந்து ஆலமரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்குன்னா நம்ம எப்படி டிக்கெட் எடுப்போம் பேருந்தில் ஆலமரம் நிறுத்தம் ஒன்று கொடுங்க அப்படின்னு இல்லை என்ன கேட்போம் ஆலமரம் ஒன்று கொடுங்க அப்படின் சரி அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் ஒன்று கொடுங்க அப்படின்னா அப்போ வந்து மெடிக்கல் காலேஜ் கொடுக்க அவங்க கேட்கல மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்கிற அந்த நிறுத்தத்தை குறிப்பிட்டிருக்காங்க ஆலமரம் அப்படின்ற நிறுத்தத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்படி பயன்படுத்தும் நம்முடைய பண்டிகை சமயத்தில் நம்ம இந்த சில மக்கள் வந்து இந்த சீட்டாட்டம் விளையாடுவாங்க அப்போ என்ன செய்வாங்க விளையாடுறதோ விளையாட ஒரு கை குறையுதுன்னு சொல்லுவாங்க அப்போ விளையாட ஒரு ஆள் குறையுதுன்னு சொல்கிறது இல்லை விளையாட ஆள் குறையுதுன்னு சொன்னால் தெளிவாக புரிஞ்சிடும் ஆனால் விளையாட ஒரு கை குறையுது கையினா கையை முட்டை வச்சு இங்கே விளையாட போகிறது இல்லை அந்த கையை கொண்டிருக்கிற ஒரு ஆளை சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் ரொம்ப எளிமையா பாருங்க இப்போ இந்தியா போட்டியில் வென்றது இந்தியா கோப்பையை வென்றது அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க இந்தியாங்கிறது ஒரு நாட்டை குறிக்குதா நாட்டை குறிக்கல அந்த நாட்டுக்காக ஆடிய வீரர்களை குறிக்குது அப்போ இந்தியா என் தாய்நாடுன்னு நான் சொல்கிறேன் அப்ப இந்தியா என் தாய்நாடுன்னு நான் சொல்லும் பொழுது இந்தியா என்ற ஒரு நிலப்பரப்பு அந்த இடப்பெயர் அப்படின்ற பொருள் தருது அப்போ வந்து இடத்தை குறிக்குது இந்த என் தாய்னான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்தை குறிக்குது அதே நேரத்தில் இந்தியா கோப்பை வென்றதுன்னு சொல்லும் பொழுது இடத்தை குறிக்கலை அந்த பெயரை கொண்ட அணி வீரர்களை குறிச்சிருக்கு அப்போ பாருங்கள் ஒரு இடத்துல நேரடியாக பொருள் தருது ஒரு இடத்துல மறைமுகமாக பொருள் தருது அப்போ ஆகுபெயர் என்பது வெளிப்படையாக பொருள் தராமல் மறைந்து நின்று பொருள் தரும் அப்படி அங்கே பாருங்கள் அப்போ சுருங்க கூறுறது மறைத்து சொல்வது அதை மறைமுகமாக கூறி விலங்கு வைப்பது இதுக்கெல்லாம் நம்ம வேற பயன்படுத்துகிறோம் அப்போ ரொம்ப சாதாரணமாக உதாரணங்கள் நம்ம பார்ப்போம் ஊர் சிரித்ததுன்னு சொல்லுவோம் அப்போ ஊர் சிரித்ததுன்னா ஊர் என்பது ஒரு இடத்தின் பெயர் அந்த ஊரில் உள்ள அந்த நிலம் வீடுகள் மரங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஊர் அப்போ அந்த அந்த இடம் எல்லாம் சிரிக்குமா அது சிரிக்காது அந்த ஊரில் வசிக்கின்ற வாழ்கின்ற மக்கள் சிரிப்பார்கள் உலகம் விழித்தது உலக பூமி பந்து சொல்லுவோம் அந்த பூமி அந்த சிரித்தது வெழித்தது இல்லை அப்போ வந்து அங்கே வாழ்கிற மக்கள் அப்போ பாருங்கள் ஒன்றின் இயற்பெயர் அப்போ உலகம் என்ற ஒரு இடத்தின் பெயர் அதுக்கு ஆகி வரல அதை குறிப்பிட்டு சொல்லலை அதோடைய தொடர்புடைய மற்றொன்று என்ன மற்றொன்று அங்கே வாழ்கின்ற மக்கள் ஊர் என்று சொன்னால் அங்கே வாழ்கின்ற மக்கள் அவங்கள வந்து சொல்லி வந்திருக்கு இன்னைக்கு நேரத்துக்கு சொல்லி வரல காலங்காலம் தொட்டுமே மக்கள் சிரித்தால் மக்கள் சிரித்தார் என்று நாம் சொல்லி பழக்கம் இல்லை ஊர் சிரித்தது ஊரே கை கொட்டி சிரித்தது அவன் பண்ண செய்கையை பார்த்து ஊரே கை கொட்டி சிரித்தது ஊரே பாராட்டியது அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ இன்றைக்கு நேரத்தில் ரொம்ப காலமே அப்படி தான் சொல்கிறோம் அப்போ இலக்கணத்தை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் ஒன்றின் இயற்பெயர் ஒன்னுடைய ஒரு பொருளுடைய பெயர் அதனை சுட்டாது அந்த இடத்துல அதனை சுட்டாது அதனோட தொடர்புடைய மற்றொன்று இருக்குது அங்கே வாழ்கிற மக்களுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது இன்றைக்கு நேற்று கிடையாது நம்ம பழங்காலம் தொட்டே அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ஆகு பெயர் நான் எல்லா விதமான உதாரணங்கள் சொல்லிட்டேன் அப்போ வந்து ஆகு பெயர் என்பது வெளிப்படையாக பொருள் தராமல் குறிப்பால் குறிப்பால் என்றால் மறைமுகமாகன் பேர் சரிங்களா அப்போது வந்து இதை தான் நம்ம ஆகுவேன்னு சொல்கிறோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்